வாடிக்கையாளர்களுக்காக லாஷப்பில் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லி கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறக்கப்பட்டுள்ளன. ஆமாம், தற்பொழுது நாங்கள் இந்த பன்னி தேர்தல் களத்திலே இன்று 9 வேட்பாளர்களை நாங்கள் களமுறைக்கின்றோம். ஆம், இந்த பன்னி தேர்தல் களத்திலே நாங்கள் தேர்தல் மாவட்டத்திலே 9 வேட்பாளர்களை 8 வேட்பாளர்களை களமுறைக்கின்றோம். அதாவது சுயேட்சை குழுவாக பட்டம் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு களமுறைக்கின்றோம். பொதுவாக பன்னி பிரதேசத்தை பொறுத்தவரையில் பெருநில பொறுத்தவரையில் யுத்தம் முடிவடைந்து இன்று மக்கள் இன்னும் ஒரு வறுமை கோட்டிலும் மற்றும் வாழ்வாதாரங்கள் மேம்படுத்தாத நிலையிலும் இன்று வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே அதை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காக அதை கருத்தில் கொண்டு இன்று நாங்கள் இந்த பன்னி தேர்தல் களத்திலே இன்று தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி ஆகிய நாங்கள் இன்று பட்டஞ்சினத்திலே போட்டியிடுவதற்கு களமுறைக்கின்றோம். இதில் உண்மையிலே ஒரு ரவி அவர்களை தலைமை வேட்பாளர்களாக கொண்டு சிறந்த போராட்டத்திலே கடந்த காலங்களிலே பங்கு பற்றிய தளபதியாக இருந்தவர்கள் மற்றும் கல்விமான்கள் ஆசிரியர்கள் இவ்வாறு உள்ளடக்கியவர்களாக நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே களமுறைக்கின்றோம். இங்கு பல கட்சிகள் போட்டியிட்டாலும் இன்று பன்னியிலே வாழ்கின்ற மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடந்த கால யுத்தத்தின் படுக்கள் இன்னும் இங்கு மாறவில்லை. அவை அதில் மாற்றங்களை ஏற்படுத்தி எங்களுடைய மாவீரர் குடும்பம், போராளிகள் குடும்பம் மற்றும் கணவனை இழந்த குடும்ப தலைவிகள் கூடுதலாக வாழ்கின்ற மாவட்டமாக இன்று பன்னி தேர்தல் மாவட்டம் காணப்படுகின்றது. அவை இந்த இவற்றுக்கெல்லாம் சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த களத்திலே களமுறையிருக்கின்றோம். அவை இன்று வெளிப்படையாக உங்களை கூற வேண்டும், தமிழ் தேசிய கூட்டம் காலகாலமாக எங்களுடைய மக்களை ஏமாற்றி வருகின்றது. இன்று தேசியம் தேசியம் என்று பேசிக்கொண்டு எதுவித தீர்வையும் பெற்றுத்தராமல் இன்று பல விடயங்களிலே ஏமாற்றி கொண்டு இன்று செயற்பட்டு வருகின்றது என்றால் கடந்த அரசாங்கத்தை முட்டு கொடுத்து காப்பாற்றி வைத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். அதாவது எதுவித நிபந்தனை இல்லாமல் அவை அன்று பாரிய நிபந்தனைகளை அன்று அந்த அரசாங்கத்திடம் சேர்ந்து பாதிட்டிருந்தால் இன்று எங்களுடைய மக்களை வாழ்வாதாரங்களை மிகவும் மேம்படுத்தியிருக்கலாம். மாறாக அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நம்பிக்கையில்லா பிரேரணை வருகின்ற பொழுது அவரை காப்பாற்றி கொண்டு அங்கிருந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனைவரையும் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்ய வைத்து கொண்டு இன்று எங்களுடைய மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. மாறாக 2.5 கோடி லஞ்சமாக பெற்றிருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆட்சிபுடம் வர வைப்பதற்கு. இதை உண்மையிலே நான் கூறவில்லை, அவர்களே இருந்த சிவசக்தி ஆனந்தன் என்கின்ற எம்பி அவர் நேர்மையானவர் என்னை பொறுத்தவரையில் அவர் மட்டும்தான் அந்த பணத்தை பெறவில்லை, அவர் வெளியிலே வந்து வெளிப்படையாக அறிக்கை விட்டிருந்தார். அதேபோன்று அண்மையிலே தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மகளிர் அணி தலைவி என்று வெளிப்படையாக அறிக்கை விட்டிருந்தார். கிட்டத்தட்ட 21 கோடி பெருமையான நிதிகள் வெளிநாட்டில் இருந்து போராளிகளுக்கு உதவி செய்ய வந்திருந்தாலும் அதை எதுவித ஒரு போராளி கூட செலவழியாமல் அந்த பணத்தை கூட கொள்ளையடித்திருக்கின்றார்கள். இது அனைவரும் அறிந்த விடயம். அப்போ இதுபோன்றுதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களை இன்று தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றது. ஆக இவற்றிலிருந்து மாறுபட்டு ஒரு சிறந்த அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி என்கிற அரசியல் கட்சியை நாங்கள் ஆரம்பித்து கடந்த 4 வருடங்களாக இன்று அதை வளர்த்து வருகின்றோம். இது இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் உரிய கட்சியாக இந்த கட்சி தற்பொழுது மாற்றமடைந்திருக்கின்றது. இன்று என்னை பொறுத்தவரையில் நான் அம்பாறை மாவட்டத்திலே தேர்தலிலே போட்டியிடுகின்றேன். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். அதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே போட்டியிடுகின்றோம். அதேபோன்று பன்னி தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுகின்றோம். அவை எங்களுடைய கட்சியின் அத்திவாரமான வளர்ச்சி கட்டமாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். இன்று வெற்றி தோல்வி எங்களுக்கு முக்கியமல்ல, ஆனால் இன்று பன்னி தேர்தல் களத்திலும் துணிந்து எங்களுடைய வேட்பாளர்கள் களமிறங்கியிருப்பது என்பதை உண்மையிலே நாங்கள் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றேன். இன்று இதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள், பன்னியிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் இன்று சிறந்த வரவேற்பை எங்களுக்கு தந்துள்ளார்கள். அவை பல பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றது. பன்னி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் முஸ்லீம் அரசியல் தலைவர்களால் இன்று தமிழ் மக்கள் திட்டமிட்ட முறையில் இன்று அடக்கப்படுகின்றனர். பொதுவாக மன்னார் பிரதேசம் எடுத்துக்கொண்டால் காணிகள் அவரிக்கப்பட்டிருக்கின்றது, வில்பத்து காடு வனவிலாகம் வந்து அவரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று முல்லைத்தீவிலே குடியேறி பல காணிகளை அவரிக்கின்ற படலங்கள் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது.
இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இன்று பனியிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் உணர்வுடன் செயற்பட்டு இன்று எங்களுடன் அணி திரள வேண்டும் என்பதை இவ்விடத்தில் நான் பணிவாக அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் கூடுதலாக பன்னி போர்க்களத்திலே நேரடியாக பங்கெடுத்தவன் என்ற அடிப்படையில் இங்குள்ள மக்களின் துன்ப துயரங்களை நான் நன்கு அறிந்தவன். அவை அந்த துயரங்களை நீக்க வேண்டும், இன்று எங்களுடைய மக்களை ஒரு சிறந்த பொருளாதார வளர்ச்சிக்குள் கொண்டு வர வேண்டும், அதே போன்று சிறந்த கல்வி வளர்ச்சியை இங்கு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற பாரிய நோக்கத்துடன் தான் இன்று நாங்கள் புறப்பட்டிருக்கின்றோம். அதுக்காக எங்களுடைய உரிமையை தட்டி கேட்பதற்கு இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அதுக்காகத்தான் தனி தமிழ் கட்சியாக நாங்கள் போட்டியிடுகின்றோம். என்றால் உரிமையை கேட்கின்ற அதே வேளை பரவலாக சமாந்தரமாக அபிவிருத்தியையும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அரசாங்கம், அதாவது மதிப்புக்குரிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, மதிப்புக்குரிய பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச, இவர்களின் அரசாங்கம் குறைந்தது 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. என்றால் இன்று ஐக்கிய தேசிய கட்சி சின்ன பின்னமாக சிதறி இருக்கின்றது. இன்று சஜித் பிரமதேசா மாநில அவர்களிடமிருந்து பிரிந்து சென்று அவர் ஒரு அணியாக சென்றிருக்கின்றார். ஆகவே இன்று பலமான ஒரு எதிர்கட்சி பரம் என்பதே சந்தேகமான விடயம்தான். ஆகவே இந்த அரசின் பலம் எங்களுக்கு இருக்கின்றது. அரசுடன் நாங்கள் நெருக்கமாகவும் இருக்கின்றோம், அதே வேளையில் தனி தமிழ் கட்சியாகவும் இருக்கின்றோம். ஆகவே வெற்றியடைந்து ஒரு பேரம்பெற சக்தியாக நாங்கள் மாற்றமடைந்து அரசுடன் கைகோர்த்து எங்களுடைய மக்களின் பாதுகாப்பு அதே போன்ற அபிவிருத்தி போன்ற விடயங்களில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை இவ்விடத்திலே ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்கின்றேன். ஆமாம், அது வந்து உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தவரை நான் ஒரு தேசிய கட்சியிலே கடந்த காலங்களிலே ஒரு உபதலைவராக கூட இருந்திருக்கின்றேன். ஆனால் அதையெல்லாம் வீசி எறிந்துவிட்டுத்தான் இன்று நாங்கள் தனித்துவமாக ஒரு கட்சி தமிழ் கட்சியை ஆரம்பித்து வந்திருக்கின்றோம். என்னத்துக்காக என்றால் எங்களுடைய தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் தனித்தமிழ் கட்சியாக வந்திருக்கணும். அதேபோலே வருகின்ற அரசாங்கத்துடன் ஒரு இணக்கப்பாட்டு அரசியலை செய்வதை நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்றால் அப்போதுதான் எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஏனென்றால் பொருளாதாரம் நலிவடைந்து சென்று கொண்டு தேசியம் கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மிகவும் பிந்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதுவித பலனும் எங்களுடைய மக்களுக்கு தரவில்லை. ஒரு 5 இளைஞர்கள் கூட அவர்களால் வேலை வாய்ப்பு பெற்றுத்தர முடியவில்லை. ஆக இவ்வாறு இருக்கின்ற பொழுது எப்படி நாங்கள் தமிழ் மக்களை கட்டி எழுப்ப முடியும்? அதனால் தான் இரண்டையும் சமாந்தரமாக கொண்டு போகணும் என்ற நோக்குடன் தான் நாங்கள் தனி தமிழ் கட்சியாக இன்று வளர்ந்து வருகின்றோம். எதிர்காலத்தில் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், எங்களுடைய நிலத்தை நாங்கள் காப்பாற்றுவதற்கு முற்றுமுழுதாக அர்ப்பணிப்போம். ஏனென்றால் இன்று தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற போர்வையில் பல காணிகள் தற்போது திட்டமிடாத அடிப்படையில் தொல்பொருள் என்பதை நாங்கள் மதிக்கின்றோம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் அது சிறந்த திட்டமிடல் இல்லாமல் தமிழர்களின் காணிகள் ஊடாகவும் தமிழர்களின் ஆலயங்கள் ஊடாகவும் அந்த தொல்பொருள் எல்லைக்கற்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் நான் கண்டிப்பாக நீக்க வேண்டும், அதையெல்லாம் நாங்கள் நீக்கி தருவோம் என்பதையும் இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். இல்லை, அவர் நிராகரிப்பதற்கு அவருக்கு எது அர்ஹதையும் இல்லை. ஏனென்றால் நான் ஒரு கட்சியின் தலைவர். அவை அந்த அடிப்படையில் அவர்களிடம் பிச்சை கேட்டு நாங்கள் போவதை நாங்கள் விரும்பவில்லை. அவை தனித்துவமாக போட்டியிட்டு வெற்றியடைந்து தமிழ் மக்களின் அங்கீகாரத்துடன் சென்று அரசுடன் பேரம் பேசி நாங்கள் எங்களது விடயங்களை சாதிப்போம். இல்லை, உண்மையிலே இணக்கப்பாட்டு அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் கடந்த அரசாங்கங்கள் இருக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து வந்தார்கள். ஏனென்றால் ISIS தீவிரவாதத்தின் குண்டுவெடிப்புகள் என்று அதற்கு துணை போனவர்கள், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட அதற்கு துணை போன முஸ்லீம் தலைவர்களுடன் கைகோர்த்து நின்றார்கள். ஆகவே அன்று தமிழ் மக்களுக்கு எதுவித பாதுகாப்பும் இல்லை. ஆகவே அவ்வாறான விடயங்கள் அதே போன்று இந்த அரசு நீண்டகால நிலைக்கு நிற்க போன்றது. ஆகவே எதிர்கட்சியில் இருந்து கொண்டு நாங்கள் வீணாக காலத்தை கடத்துவது என்பது அங்கிருக்க கதிரையை சூடாகி கொண்டு இருப்பது என்பது ஒரு தேவையற்ற விடயம். ஆகவே அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்று கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது எங்களுடைய கட்சி அவர்களுக்கு ஆதரவு அளித்தது. அதுக்காக நாங்கள் பிரச்சாரங்கள் செய்திருந்தோம். என்ன காரணம் என்றால் எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், இந்த முஸ்லீம் தீவிரவாத தலைவர்களிடமிருந்து எங்களது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கைகோர்த்திருந்தோம். அது தொடர்ந்தும் அதே கொள்கையுடன் தான் நாங்கள் பயணிப்போம்.
முஸ்லீம்கள் மீது உங்களுடைய பிரச்சாரங்களிலே முஸ்லீம்களை தாக்கி பேசுவதாக இல்லை, முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை என்றால் அதில் அங்கு அப்பாவி மக்கள் இருக்கின்றார்கள். அவை அந்த மக்களை நாங்கள் வரவேற்கின்றோம், எங்களுடைய சகோதர இனமாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் அங்கு வருகின்ற அரசியல் தலைவர்கள் ஒரு தீவிரவாத போக்குடன் தமிழ் மக்களை திட்டமிட்டு ஓரங்கட்டுகின்ற அல்லது தமிழர்களின் காணிகளை திட்டமிட்டு கைப்பற்றுகின்ற அல்லது தமிழர்களின் பொருளாதாரத்தை திட்டமிட்டு அளிக்கின்ற வேலைகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். பொதுவாக உங்களுக்கு தெரியும், அண்மையில் அதாவுல்லா அவர்கள் கூறினார், தமிழ் தலைவர்கள் அவரின் பின்னால் பயில் தூக்க வேண்டுமா 15 வருடம் அரசியலை கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கின்றதை கூறுவதற்கு. அதே போன்று கடந்த காலத்திலே ஹிஸ்புல்லா அவர்கள் கூறினார், வடகிழக்கு இணைந்தால் இரத்தார் ஓட வைப்பேன், அவரை யார் அதை ஓட வைப்பதற்கு. இதே போன்று ரிஷாட் பதிவு என்பவர் இங்கு பல தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார், ஒரு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருந்தார். அவை அன்று ஹிஸ்புல்லாவும் இந்து கோயிலை உடைத்து நான் பள்ளி வாசல் கட்டி தந்திருக்கிறேன், ஆனால் தமிழராகிய நாங்கள் ஒருபோதுமே ஒரு மசூதியை உடைத்ததாக சரித்திரம் இல்லை. அந்தளவுக்கு நிதானமான ஒரு சமூக கட்டமைப்புடன் தான் நாங்கள் எங்களுடைய ஏனைய மதங்களையும் மதித்து வருகின்றோம். ஆக இவ்வாறு இருக்கின்ற பொழுது இது போன்ற தீவிரவாத செயற்பாட்டாளர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்குரிய சிறந்த பதில்களை வழங்கி அவர்களிடமிருந்து எங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றன. அதனால் தான் நான் முஸ்லீம் தலைவர்களை தான் நான் கண்டித்து வருகின்றேன் ஒழிய மறுபடி முஸ்லீம் மக்களை கண்டிக்கவில்லை. உதாரணமாக கல்முனை பிரதேச செயலகம் தரமுயர்த்துவது என்பது ஒரு சாதாரண முடியும், இதை அனைத்து முஸ்லீம் அரசியல் தலைவர்களும் தடுத்து வருகின்றனர். இதில் என்ன நோக்கம் இருக்கின்றது என்று எங்களுக்கு விளங்கிக் கொள்ளவில்லை. இதுபோன்றுதான் திட்டமிட்ட செயற்பாடுகளில் இன்று மன்னார் வீதியிலே உங்களுக்கு தெரியும், பவுனியா மன்னார் வீதியிலே திட்டமிட்ட அடிப்படையில் முஸ்லீம்கள் காணிகளை அபகரித்து குடியேற்றப்பட்டார்கள். அதாவது ரிஷாட் பதியின் அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவை தமிழர்களின் காணிகளும் அங்கு உள்ளடங்கப்படுகின்றனர். அவை இவற்றையெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருபோதுமே தட்டி கேட்டது கிடையாது. இன்று மாறாக நாங்கள் முஸ்லீம் தலைவர்களுக்கு எதிர்த்து கதைக்கின்ற பொழுது அதை அதற்காக அவர்கள் ஆத்திரப்படுகின்றார்கள், அது என்ன நோக்கம் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. அவை இதுபோன்ற இராஜக செயல்களிலிருந்து எங்களுடைய தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இல்லை, இது அனைத்து மக்களும் அறிந்த விடயம். ஏனென்றால் அண்மையிலே ஒரு விசாரணைக்காக நான் சென்றிருந்த பொழுது இன்று முஸ்லீம் தலைவர்கள் கூச்சலிட்டார்கள், அது வரவேற்கின்றோம், ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களை விடுவோம். ஆனால் இங்கு இருக்கின்ற தமிழ் தலைவர்கள் அதை பெரிய வரவேற்று பெரிய கூச்சலிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற துணிப்படையில், இது நான் பிழைய விடவில்லை என்ற துணிப்படையில் செல்வம் அடைக்கலாம் இருக்கலாம், சிவாஜி லிங்கலாம் இருக்கலாம், சிறந்த இந்த இவர்கள் பாய்ந்து விழுத்து கத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எனக்கும் எதுவித பிரச்சனையும் இல்லை. ஆகவே நானாக இருந்திருந்தால் செல்வம் அடைக்கலாத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருந்தால் கண்டிப்பாக அவரை காப்பாற்றுவதற்கு தான் நான் முயற்சிப்பேனே ஒழிய அவரை காட்டி கொடுக்கின்ற துருவச் செயலில் நான் ஈடுபட்டிருக்க மாட்டேன். அதே போன்று தான் சிவாஜி லிங்கர். ஆகவே இதில் அவர்கள் வெளிப்படையாக பேச வேண்டும், ஏனென்றால் இன்று அவர்களின் கடந்த காலங்களை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எவ்வாறு இருந்தார்கள் எவ்வாறு வந்தார்கள். அவை நான் அடிக்கடி கூறுவதுண்டு, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதில் நான் முக்கிய பங்களித்தவன் என்று. அது அண்மையிலே அந்த வீடியோ ஆதாரத்துடன் இன்று அது உலா வருவதை, வலைத்தளங்களில் உலா வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தலைவர் பொட்டம்மன், தமிழ்ச்செல்வன், நான் எல்லாம் இருந்துதான் அந்த கூட்டமைப்பை உருவாக்கி அவை இதை இந்த வரலாற்றை அறிந்து கொண்டு தான் அவர்கள் செயற்பட வேண்டும். இவ்விடத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை நான் பாராட்டுவேன், அவர் சிறந்த கருத்தை கூறியிருந்தார். அது சட்ட நடவடிக்கை வருகின்ற பொழுது அதை அவர்கள் பார்ப்பார்கள், இதில் எங்களை தலையிட வைக்காதீர்கள் என்று. உண்மையிலே அது சிறந்த கருத்து. ஆகவே இவர்கள் இதுபோன்ற அதாவது தமிழர்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் இன்று வடக்கு கிழக்கிலே பாரிய மாற்றத்தை உருவாக்கலாம். ஆனால் சேருவது என்பது சாத்தியப்படாத உடையமாக சிதறுண்டு தான் கிடக்கின்றார்களே ஒழிய அவை இவரும் சேருவதாக இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு முயற்சியை எடுப்போம், நிச்சயமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வென்று வருகின்றது. யாராக இருந்தால் அது விக்னேஸ்வரன் ஐயாவின் கட்சியாக இருக்கலாம், இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கட்சியாக இருக்கலாம், மக்கள் அங்கீகாரத்துடன் வருகின்ற அந்த தலைவர்களை ஒன்றிணைத்து சந்திக்க வைத்து அவர்களை ஒன்றிணைப்பதில் நானும் முயற்சி எடுப்பேன் என்பதை இடத்திலே கூறிக்கொள்கிறேன். ஆமாம், இதை தடுத்து நிறுத்தலாம். ஏனென்றால்
பலவந்தமாக வெறும் ஒருவரின் காணியையோ அல்லது ஒரு அரச காணியோ அபகரிக்க முடியாது. இது இலங்கை சட்டம். அவை இந்த சட்டத்திட்டத்தினூடாக நாங்கள் நகர்த்தினால் அது ஒரு பாரிய விளைவாக எங்களுக்கு வரப்போவதில்லை. அவை இதை எடுத்துக்காட்டி நாங்கள் கூற வேண்டும். அதே வேளையில் காணி இல்லாத மக்களுக்கு காணி வழங்கப்பட வேண்டும். அது தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, பிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, அது மைந்த சிந்தனையிலே அந்த ரந்தீம ஒப்புன்ற திட்டம் அதுக்காகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் 4000 பேருக்கு மேற்பட்ட காணிகளை வழங்கியிருந்தேன். அதே போன்று தான் வன்னியிலே காணி இல்லாத மக்களுக்கு அந்த காணிகளை நாங்கள் பிரித்து வழங்க வேண்டும். அவை அதிலே நாங்கள் குறியாக இருப்போம். அவை அத்துமுறை வருகின்ற எல்லை முறை வருகின்ற குடியேற்றங்களை ஒருபோதுமே நாம் வரவேற்கப் போவதில்லை. இல்லை, இது மக்களை உண்மையிலே ஏமாற்றுகின்ற ஒரு வசனம் அது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்ட நோக்கம் யுத்த காலத்திலே பல வெற்றிகளை சந்தித்திருக்கின்றோம், தோல்விகளை சந்தித்திருக்கின்றோம், மக்கள் அழிந்திருக்கின்றார்கள், அதே போன்று பல துன்பதுயரங்களை சந்தித்திருக்கின்றார்கள். அவை இது உலகத்துக்கு தெரிய வேண்டும், அதற்காக பாராளுமன்றத்திலே இந்த குரல் ஒலிக்கப்பட வேண்டும் என்று சிவராம் என்ற பத்திரிகையாளர் என்னிடம் கேட்டிருந்தார். அதற்கு நாங்கள்தான் நாங்கள் அவர்களை அழைத்து அன்று அந்த கூட்டமைப்பு உருவாக்கியிருந்தோம். அன்று அவர்கள் சிறந்த முறையை செயற்பட்டார்கள், மறுப்பதற்கு இல்லை. என்றால் பல சிறந்த தலைவர்கள் இருந்தார், விநாயகமூர்த்தி ஐயா, யோசப்பராயம், ரவிராஜ் மற்றும் ஈழவேந்தன் போன்றவர்கள் இருந்து சிறந்த முறையில் செயற்பட்டார். ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்குள் இந்த தேசியம் தேசியம் என்று பேசிக்கொண்டு வீணாக காலத்தை அடித்து தாங்கள் சுயநலமிக்கவர்களாக எப்போ மாற்றமடைந்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரை அந்த அவர்களால் தேசியம் கதைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். அவ்விதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சம்பந்தனையாக ஒவ்வொரு தீபாவளிக்கும் கூறுவார், அடுத்த தீபாவளிக்கு தீர்வை பெற்று தருவோம், அடுத்த தீபாவளிக்கு தீர்வை பெற்று தருவோம். தற்பொழுது முற்றுமுழுதாக மாறி கதைக்கின்றார்கள். என்றால் மக்கள் மத்தியிலே அவர்கள் செல்வாக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டும் சுமேந்திரன் அவர்கள் அண்மையிலே ஒரு அறிக்கை விட்டிருந்தார், நாங்கள் வென்று அமைச்சு பதவிகளை எடுப்பதை பற்றியும் நாங்கள் சிந்திப்போம். ஏன் கடந்த காலங்களில் எடுத்து வேலை செய்யவில்லை? அவை தற்பொழுது அந்த இது வந்தது. அவை தற்பொழுதும் மக்களை ஏமாற்றுகின்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடப் போகின்றார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், மிக முக்கியமான விடயம். என்றால் இன்று எங்களுடைய மக்களை முதலிலே அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்றால் இன்று பல்லாயிரக்கணக்கான போராளிகள் தற்பொழுது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வீடுகளில் இருக்கின்றார்கள். இன்று அவர்களுக்குள்ளிருந்து தலைவர்கள் உருவாக வேண்டும், அதைத்தான் நாம் விரும்புகின்றோம். என்றால் போராட்டத்துக்காக தங்கள் உயிரை 30 வருடம் 20 வருடம் அர்ப்பணித்து பல விழுப்புண்களை சுமந்து கொண்டு இன்று திறமை மிக்கவர்கள் என்று விடுதலை புலி இயக்கம் என்பது உங்களுக்கு தெரியும், சாதாரண விடயமல்ல. அங்கே சிறந்த கல்விமான்கள், சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இன்று தளபதிகளாக, இன்று அரசியல் துறை பொறுப்பாளர்களாக பலர் இருந்தார். ஆகவே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். என்று அவ்வாறு கொடுக்கின்ற பொழுதுதான் இன்று அந்த கள நிலத்திலே நிலைமைகளை புரிந்து கொண்டு அவர்கள் சிறந்த முறையிலே சேவையாற்றுவார்கள். ஆகவே இந்த பழமைவாத அரசியல்வாதிகளை வீசி எறிந்து விட்டு இந்த பன்னி மக்கள் சிறந்த முறையில் சிந்திக்க வேண்டும். அதாவது அதைத்தான் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் பல பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றது, அவை இந்த வாய்ப்பை நீங்கள் இழந்துவிட வேண்டாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் எதிர்கட்சியில் அனுப்பிவிட்டு கதைத்து கொண்டு காலத்தை கடத்துவதில் எதுவித பலனும் பெறப்போவதில்லை. என்றால் அண்மையிலே ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியிருந்தார், அண்டம் பாலசிங்கத்துக்கு நிகரானவர் சுமேந்திரன். இதெல்லாம் ஒரு வேடிக்கையான விடயம். என்றால் அண்டம் பாலசிங்கம் என்பவர் உலகத்திலே ஒரு பேர் போன ராஜதந்திரி. இன்று தமிழ் மக்களின் போராட்டத்தை உலக அரங்கிலே கொண்டு நிறுத்திய ஒரு மாபெரும் மனிதர் தான் அண்டம் பாலசிங்கம். இவரை சுமந்திரன் ஒப்புடுவது என்பது ஒரு கேவலங்கட்ட ஒரு கதை அது. அவை இதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதெல்லாம் கதைக்கின்றார்கள்? தேர்தல் வருகின்ற பொழுது தலைவர் கொழும்பிலிருந்து வேறு விதமான அறிக்கைகளும் வன்னியில் வந்து வேறு விதமான அறிக்கைகளும் விட்டு கொண்டிருப்பவர்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் இவர்களால் ஒன்றுமாக போவதில்லை. ஆகவே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் மக்கள். என்றால் கடந்த காலங்களில் இங்கே வாக்களித்து அழித்து அழித்து ஒன்றுமே இடம்பெறவில்லை. ஆகவே நாங்கள் உங்களிடம் மன்றாடி கேட்கின்றோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். நாங்கள் வாய்ப்பை தருகின்ற பொழுது பாரிய மாற்றத்தை அவர்களூடாக நான் உருவாக்கி காட்டுவேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். என்றால் அம்பாறை மாவட்டத்திலே நாம் வெற்றி அடைவது என்பது உறுதியான விடயம். இன்று அம்பாறை மாவட்ட மக்கள், இளைஞர்கள் அனைவரும், தாய்மார்கள் அனைவரும் என்னுடன் பின்னால் அணி திரண்டு நிற்கின்றார்கள். நாங்கள் அங்கு பாரிய வெற்றியை கிட்ட போன்றோம். அதே போன்று தான் வன்னியிலே நீங்கள் எங்களூடாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்து தருவீர்களாக இருந்தால் இன்று பாரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படி தருவோம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். தமிழ் மக்கள் தங்களை கடவுளாக பார்க்கிறார்கள்.
ஆமாம், தற்பொழுதும் அனைத்து முஸ்லீம் தலைவர்களும் அவர்களின் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றால் எவ்வாறென்றால், தமிழ் மக்களாகிய நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களியுங்கள். ஏனென்றால் அவ்வாறான கையாளாதவர்கள் இருந்தால்தான் தங்களுடைய உடையங்களை சாதிக்கலாம் என்பது முஸ்லீம் தலைவர்களின் நீண்டகால திட்டம். அதற்காகத்தான் இந்த தேஞ்சி போன தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிங்கள் ஆதரிங்கள் என்று எல்லாரும் கூறுகின்றார்கள். ஏனால் இதில் கவனமாக இருக்க வேண்டும், செயற்பட வேண்டும் என்று அங்கு சிவப்பு குல்லா தொப்பி போட்ட ஒரு அரசியல்வாதி கொழும்பிலே கடந்த வாரம் அறிக்கை விட்டிருந்தார். ராவணன் ஒரு முஸ்லீம் ஆகும். அவை இது உலகத்திலே இது ஒரு வேடிக்கையான விடயம். ஆகவே நாங்கள் இதிலே தவறுமாக இருந்தால் இவர்கள் காந்தி சிலைக்கும் குல்லாக போடுவார்கள், அல்லது விபுலானந்த சிலைக்கும் குல்லாக போட்டு சொல்லுவாங்க, எங்களை காஜியார் வர்றார்கள். அவை இவ்வாறான நிலை ஏற்படும். அவை இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அவர் விட்டு அறிக்கைக்கு ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினன் ஒருவனும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. அவை இவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிற புனித தலத்தை இவ்வாறான வேடிக்கை விடயங்கள் கூறுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், விடையும் மாட்டோம். அது இல்லை, செயலணி தொடர்பாக மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்றால் வடகிழக்கில் இருக்கின்ற எங்களுடைய மத குருமார் இருக்கின்றார்கள். இன்று வரலாற்றை கற்றறிந்த நிறைய கல்விமான்கள் இன்று பல்கலைக்கழகங்களில் இருக்கின்றார்கள். அவை அவர்களே வந்த செயலணியில் இணைத்து அதை கொண்டு போக வேண்டும். அவை நான் அதை கண்டிப்பாக இதை பாராளுமன்றத்திலே நாங்கள் கூறி அல்லது ஜனாதிபதியிடம் இதை கூறி நிச்சயமாக அந்த செயலணியை மீள் பரிசீலனை செய்வதற்கு வித்திடுவேன் என்பதையும் நான் இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.